ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ்க்காக சூப்பரான 5 மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 5 டிப்ஸுமே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் எந்தெந்த மெத்தட்லலாம் சேவ் பண்ணுறீங்க, எந்தெந்த விஷயத்துலலாம் வந்து சிக்கனமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா பார்க்குற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், எங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியல, இந்த மாதிரி இன்லாஸ் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு வேலைக்கு வந்து போக முடியாத சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் உங்களால் ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னாலும் உங்கள் ஃபேமிலிக்கு அன்வான்டான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வீட்லேயே இருந்து இப்போ நிறைய வேலைகள் வந்து பண்ண முடியுது, அதுக்காக நிறைய பேர் வீடியோஸும் போட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் பார்ட் டைமாக ஜாப் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலும் வேலை செஞ்சதுக்கப்புறம் நமக்கு மணி வர மாதிரி பாருங்கள். நீங்கள் வந்து 10,000 பே பண்ணுங்கள், 3,000 பே பண்ணுங்கள், 2,000 பே பண்ணிங்கன்னா டைப்பிங் ஜாப் உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரி சொன்னால் நம்ம வேலை செய்கிறதுக்கு தான் அவங்கக்கிட்டேருந்து நமக்கு பணம் வரணும். அட்வான்ஸாக எந்த அமௌண்ட்டும் பே பண்ணிவிட்டு எந்த ஜாப்லேயுமே நீங்கள் வந்து போகாதீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 80% வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஏமாத்து வேலையாக தான் இருக்குது. ஒரு 100 பேஜ் நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும், அந்த பேஜ் நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் எனக்கு 3,000 டெபாசிட் பண்ணணும், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. அந்த மாதிரி டைப்பிங் ஜாப் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நட்ராஜ் பென்சிலோட பேக்கிங் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டுருக்கு, அதுலேயும் நிறையா வந்து ஃப்ராட் வேலை நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி வேலைக்கு வந்து போகாதீங்க. நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து சேல் பண்ணலாம், இல்லை வேறு யாராவது சேல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இந்த மாதிரி ரீசெல்லிங் மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இந்த டைப்பிங் ஜாபு, இந்த மாதிரி நட்ராஜ் பென்சிலோட பேக்கிங் ஜாபு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு ஃபுட் வேஸ்ட்டு. நம்ம எப்போவுமே வந்து நமக்கு என்ன நம்ம ஃபேமிலிக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் வந்து குக் பண்ணணும். எப்போவுமே கொஞ்சம் வந்து எக்ஸஸாக ஆக தான் செய்யும். கொஞ்சமான ரைஸோ கொஞ்சமான கிரேவி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மீந்து போகிறது வந்து எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். அது இல்லாமல் யூடியூப் பார்க்குறேன், புது புதுசாக ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறேன், பேக்கிங் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணுறேன், ஸ்வீட் ரெசிபிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய பண்ணி அதை வந்து அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்குறதுக்கு நம்ம அமௌண்ட் வந்து செலவு பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட் வந்து அதிகமாகும், அதை நம்மளால் சாப்பிடவும் முடியாது. நமக்கு வந்து இப்போ பழக்கமே படாத சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ், சைனீஸ் ஐட்டம்ஸ், அதுக்கு சாஸு, அதுக்கு இந்த மாதிரி நிறைய சீசனிங் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம வாங்கும்பொழுது நமக்கு வந்து ஃபுட் வேஸ்ட் வந்து அதிகமாகுது. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ணும், ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கடையில் கூட கொஞ்சம் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. அந்த ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸும் அதை செய்கிறதுக்கு ஒரு 10 ஐட்டம்ஸ் வேணும்னா ஒரு ஐட்டம் ஒரு 50 ரூபா டு 100 ரூபா வச்சுக்கிட்டால் கூட 500 ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 200 நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அந்த ஸ்வீட்டே வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு போயிடலாம். அப்படி நாங்கள் எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டம்ஸில் நம்மளோட குக்கிங் ஸ்டைலுக்கோ நம்ம வீட்டுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்கும்னு தெரியும், அந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேறு எக்ஸ்ட்ரா நம்ம டேஸ்ட்டுக்கே ஒத்து வராத ஐட்டம்ஸை நீங்கள் வந்து சரி செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் வந்து வேஸ்ட் ஆகும். சிலர் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து செய்வீங்க, அது நம்மளால் ஒரே நாளில் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப அதை 2 நாள் கழித்து எடுத்து கொட்டிட்டு அதை திரும்ப கழுவி இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ வந்து ஃபுட் வேஸ்ட்டை உங்களால் எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். நம்ம கடையில் சாப்பிட்றது இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஃபுட்டுக்கான எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும், நம்ம வீட்டில் இருந்து எவ்வளோக்கு நம்மளால் வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியுமோ அவ்வளோ வேஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஹோட்டலில் சாப்பிடாமையே ஃபுல்லாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யாராலையும் முடியாது. நம்ம எப்போயாவது ஒரு நாள் நமக்காகவோ நம்ம குழந்தைங்களுக்காகவோ வெளியில் சாப்பிட்டு தான் ஆகும், அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. நம்ம இப்போ 2 வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றோன்னா அதை மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வேணால் நம்ம கம்மி பண்ணலாம். அதையும் நீங்கள் உடம்பு முடியல, சில சமயம் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ ரெடி மிக்ஸ் மாதிரி நிறையா விற்கிது. இப்போ ரவா தோசை மிக்ஸ் அந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முடியாத அன்னைக்கு இந்த மாதிரி இப்போ நீங்கள் 4 டைம் ஒரு மாதத்தில் ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா 2 டைம் ஆக்க ட்ரை பண்ணுங்கள். 3 டைம் அப்படின்னா 1 டைம் ஆக்கிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணாலே
போதும். வீட்டில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ஒரு டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணி அதை வந்து வேஸ்ட் ஆக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம டைம் வேஸ்ட்டு, நமக்கான வாங்கின பொருள் வேஸ்ட்டு, கேஸ் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ இதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ஐட்டம் ட்ரை பண்ணி இது மாதிரி வேஸ்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ். உண்டியல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கிட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். கம்மியான அமௌண்ட் நீங்கள் போட்டுகிட்டே வந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து அதிக அளவில் உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க, ஒரு 200 எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களுக்கு 180 தான் செலவாயிருக்கு அப்படின்னா அந்த 20 ருபீஸை நீங்கள் வந்து செலவாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உண்டியலில் போட்டுருங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் வரும். இந்த விநாயகர் சதுர்த்தி ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் புரட்டாசி மந்த் சாமி கும்பிடுவீங்க, ஆயுத பூஜை வரும், தீபாவளி வரும், இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும்போது நியூ இயரு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு, இப்போ நீங்கள் எப்படியும் ஒரு சாமிக்கிட்ட ஒரு அமௌண்ட் வச்சு சாமி கும்பிடுவீங்கல்ல, அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் அப்படியே உண்டியலில் போடலாம். இப்போ ஒரு 5 ருபீஸ், 10 ருபீஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வந்தால் கூட அடுத்த தீபாவளி டைமில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக மினிமம் வந்து ஒரு 2000 வந்து உங்கள் உண்டியலில் சேவ் பண்ணியிருப்பீங்க. குழந்தைங்களுக்கும் இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். நம்மளும் வந்து இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்காமல் சரி இந்த அமௌண்ட் உண்டியலில் போடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஸோ வந்து இந்த உண்டியல் சேவிங்ஸை வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக இதெல்லாம் நம்ம சேவ் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காம கண்டிப்பாக ஒரு உண்டியல் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 இயரில் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உண்டியலில் சேவ் பண்ணிவிட்டு 1 பவுன் நகை வாங்கியிருக்கேன், 3 பவுன் நகை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் நம்ம சேனல்லே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்டியல் சேவிங்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கம்மியாக நினைக்காம ஒரு உண்டியல் வாங்கிட்டு வந்து தான் போடணும் அப்படின்லாம் இல்லை, வீட்டில் இருக்கிற ஒரு பர்ஸ்லேயோ வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ நீங்கள் போடலாம். நல்லா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்மளாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களாக இருந்தாலும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லேருந்து நம்ம வந்து உடம்பு சரியாமல் இந்த மாதிரி போகாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ரெய்னி சீசன்லாம் இருக்குது அப்படின்னா நார்மலாக எல்லாருக்கும் கோல்டு ஃபீவர் இதெல்லாம் வரதான் செய்யும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் நிறைய உங்களுக்கு வந்து தைலம் இந்த மாதிரி விற்கிது, நிலவேம்பு பொடி, இந்த மாதிரி கபசுர குடிநீர், இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வீட்லேயே போட்டு குடிச்சிக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நடக்காமையும் இருக்கும், ஃபீவர் வர்றது, கோல்டு ஆகிறது இந்த மாதிரி இல்லாமல் இருக்கும், நமக்கு இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகும், அதுவும் நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ வந்து இந்த மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற அந்த மூலிகை இது மாதிரி வாங்கி நீங்கள் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போது கற்பூரவல்லி, துளசி இந்த மாதிரி கஷாயம்லாம் போட்டு குடிக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி கோல்டு இதிலிருந்தும் நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம். நம்மளோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவிங்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து 15 வருஷம் ஸ்கீமில் போடுறேன், 10 வருஷம் ஸ்கீமில் போடுறேன், 5 வருஷம் ஆர்டியில் போடுறேன் இந்த மாதிரி போடாமல் ஷார்ட் டேர்ம்ஸில் வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். 1 இயர்க்குள்ளே, 10 மந்த்ஸ்க்குள்ளே, 9 மந்த்ஸ் ஆர்டி இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், அதுக்கப்புறமா நீங்கள் லாங் டேர்ம் சேவிங்ஸில் போடலாம். ஏன்னா ஒரு அமௌண்ட் மெச்சூர்டாகி ஒரு நம்ம கைக்கு வரும்போது தான் நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், நெக்ஸ்ட் நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எடுத்த உடனே லாங் டேர்மாக சேவ் பண்ணாமல் ஷார்ட் டேர்மில், இப்போ பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா 9 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து ஆர்டி இருக்குது, உங்கள் கிட்டே இருக்கிற 200 ரூபா, 300 ரூபா பணத்தை போயிட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் புக்ஸில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நாளில் வந்து அது ஒரு 5000, 4000 ஆகிருக்கும்போது உங்களுக்கே பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்கும், ஒரு பிடிச்ச பொருளை வந்து உங்களால் வாங்க முடியும். அதனால் சேவிங்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எப்போவுமே லாங் டேர்மில் போகாமல் ஷார்ட் டேர்மில் வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணலாம், வீட்லேயே 25,000-15,000 ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் புக்கில் போயிட்டு நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்கில் கூட, பேங்க் அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் போயிட்டு 200, 300, 500 டெபாசிட் பண்ணிகிட்டே வரும்போது அது ஒரு நல்ல அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து சேவ் ஆகியிருக்கும். இல்லை மில்லிகிராம்ஸில் நீங்கள் கோல்டு காயின்ஸ் வாங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு 1 இயர் உங்களால் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸாக இருந்தாலும் சரி, நமக்கு பெண் குழந்தைகள் இருந்தாலும் எல்லாருமே, நானும் மற்றவங்க எல்லாருமே எந்த விஷயத்தில் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சசரிஸ் வாங்குறது, நிறைய ட்ரெஸ் ஐட்டம்ஸ் வாங்குறது. இப்போ கேர்ள்ஸுக்கெலாம் ஒரு ஃப்ராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000, 1500 அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு தீபாவளிக்காகவோ பர்த்டேக்காகவோ ஒரு ரிலேட்டிவோட ஃபங்க்ஷனுக்காகவோ நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிடுறோம். பசங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை போடுறதே கிடையாது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க வளர்ந்துடுறாங்க, சைஸ் பத்தாமல் போயிடுது, அந்த மாதிரி தான் ஆகுது.
நம்மளும் அவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு சுடிதார் வாங்குகிறோம், ஒரு லாங்காக ஒரு ஃப்ராக் மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா அதை திரும்ப திரும்ப நம்ம வந்து யூஸ் பண்ணுறதும் கிடையாது. நம்ம ஒரு சாரீ கட்டுறோம் அப்படின்னா நம்ம இப்போ கட்டிட்டோம் திரும்ப கட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்மியான விலையிலேயே நல்ல கிராண்டான சாரீஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது, அந்த மாதிரி வாங்கலாம். எப்போ பார்த்தாலும் ஒரு 3000-4000 இந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக கம்மியான அமௌண்ட்டில் வந்து நீங்கள் சாரீயோ ட்ரெஸ்ஸோ பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணலாம். நிறைய ஆக்சசரிஸ் வாங்காமல் மினிமமான ஆக்சசரிஸ் வச்சே நம்மளை வந்து நம்ம எப்படி நீட்டாக வந்து போகலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். நிறைய பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கி போட்டுட்டு ஒரு டைம் யூஸ் பண்ணுறது, அதை சில சமயம் யூஸ் பண்ணுறதே இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வாங்க பிடிக்கும், நிறைய ஜிமிக்கீஸ்லாம் எனக்கு வாங்கி சேவ் பண்ண பிடிக்கும், அதனால் நான் வாங்குகிறேன், இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் இந்த ட்ரெஸ் ஐட்டம்ஸ்லேயும் ஆக்சசரிஸ்லேயும் உங்களால் எந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணுங்கள். மினிமலிசம் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நீ வந்து நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். 10 ட்ரெஸ் வச்சுருந்தாலும் 10 சாரீ வச்சுருந்தாலும் அதை நீட்டாக அயன் பண்ணி நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணும்பொழுது நம்ம எங்கே போனாலும் நல்லா ட்ரெஸ் பண்ண முடியும். நிறைய ட்ரெஸ் வச்சுருந்தா அதை வந்து நம்ம குப்பை மாதிரி போட்டு மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் நம்ம அமௌண்ட்டும் வேஸ்ட்டு, நமக்கு வந்து டைமும் வேஸ்ட்டு. உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், உங்களோட வார்ட்ரூபோ உங்களோட பீரோலையோ நீங்கள் ட்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு டைம் மடித்து வச்சுட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும், அப்பா நம்ம இன்னுமே ரொம்ப நாளைக்கு வந்து ட்ரெஸ்ஸே வாங்கக்கூடாது, இவ்வளோ ட்ரெஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் தோணும். இப்போ எங்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை, நான் போய் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட பீரோவையோ உங்கள் கபோர்டையோ ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 4 ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று எடுக்கிறதே வந்து பெரிய விஷயமா தான் இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற சைஸ் பத்தாத ட்ரெஸ்ஸு, உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையில்லாத ட்ரெஸ் அப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை நீட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய அமௌண்ட் வந்து ட்ரெஸ்ஸுலையும் ஆக்சசரிஸ்லையும் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இது எல்லாமே நான் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்காக தான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க, நல்ல வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து சம்பாதிக்கிறதே நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்பீங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள், எடுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் நான் வந்து உங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சருக்கோ உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கோ அது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இந்த 5 டிப்ஸில் எந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.